மகிந்தவும் கோட்டாபயவும் தங்கள் மனச்சாட்சிகளிடம் கேள்வி எழுப்பவும். ரஞ்சன் ராமநாயக்கவின் விடுதலை குறித்து பிரதமர் கோரியுள்ள விடயம். திருகோணமலையிலுள்ள தேசிய சேமிப்பு வங்கியில் திடீரென தீப்பரவல். சுதந்திர தின நிகழ்வில் பங்கேற்பது குறித்து அதிகாலை வரை கலந்துரையாடிய சஜித். இலங்கைக்கு எதிராக சர்வதேச சக்திகள் கூட்டணிவு. அரச தலைவர் கோட்டாபய வெளிப்படை. அனுரகுமாரவை படுகொலை செய்ய சதி முயற்சி. ஜேவிபி குற்றச்சாட்டு. கொழும்பு துறைமுகத்தில் தேங்கி கிடக்கும் 500 அரிசி கொள்கலன்கள் உட்பட 1800 கொள்கலன்கள். பெருநாட்டில் விமான விபத்து. 7 பேர் பலி. பர்மிங்கம் ஸ்ரீ லலிதாம்பிகை சாலம்பையாலிய கும்பாபிஷேக அழைப்பு. தை மாதம் 24 நாள் 6/2/2022 ஞாயிற்றுக்கிழமை. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக ஏன் இதுவரையில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அமைச்சர் சனத் நிஷாந்த பெரேரா கேள்வி எழுப்பியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் தகவல்களை மூடி மறைத்தனர் என்ற குற்றச்சாட்டில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஆகியோர் இன்று சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த காலப்பகுதியில் நாட்டின் ஜனாதிபதியாகவும் படைத்தளபதியாகவும் செயற்பட்ட மைத்ரிபால சிறிசேனவிடம் ஏன் ஒரு வாக்குமூலம் கூட பதியவில்லை என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இவ்வாறான செயற்பாடுகளினால் அரசாங்கம் மைத்ரியை பாதுகாக்கின்றதா என்ற சந்தேகம் கத்தோலிக்க மக்கள் மத்தியில் எழுகின்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி மீதும் பிரதமர் மீதும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியும் பிரதமரும் தங்களது மனச்சாட்சிகளிடம் இதுபற்றி கேள்வி எழுப்ப வேண்டுமென அமைச்சர் சனத் நிஷாந்த பெரேரா தெரிவித்துள்ளார். மகா கும்புக் வெல்ல பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கு பற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசியல்வாதிகளின் தேவைகளுக்கு ஏற்ற வகையில் கைதிகளை விடுதலை செய்ய முடியாது என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவின் விடுதலை தொடர்பில் சிங்கள நாளிதழ் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியல்வாதிகள் முன்வைக்கும் கோரிக்கைகளுக்கு அமைய கைதிகளை விடுதலை செய்வது சாத்தியமில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை ரஞ்சன் ராமநாயக்கவை விடுதலை செய்யுமாறு கலைஞர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் ஜனாதிபதி மற்றும் பிரதமரிடம் கோரிக்கை விடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலையில் அமைந்துள்ள தேசிய சேமிப்பு வங்கியொன்றில் திடீரென தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் இன்று காலை 7 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தீயணைப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தீயனத்தம் ஏற்பட்டமைக்கான காரணம் தொடர்பான விரிவான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை தீப்பரவலானது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறித்த தேசிய சேமிப்பு வங்கியின் அருகில் எரிபொருள் நிரப்பும் நிலையம் ஒன்று உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய சுதந்திர தின நிகழ்வில் பங்கேற்பதா இல்லையா என்பது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் நேற்று அதிகாலை 1 மணி வரையில் கலந்துரையாடியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சூம் தொழில்நுட்பத்தினூடாக ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்களுடன் இவ்வாறு அவர் கலந்துரையாடியுள்ளார் என தெரிய வருகின்றது. சுதந்திர தின நிகழ்வுகளுக்காக அரசாங்கம் பாரிய தொகையை விரயம் செய்வதாகவும் இதனால் இந்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடாது எனவும் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் குறிப்பிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதனால் எதிர்க்கட்சித் தலைவர் தேசிய சுதந்திர தின நிகழ்வில் பங்கேற்கக்கூடாது என கட்சியின் உறுப்பினர்கள் ஏகமனதாக தீர்மானித்துள்ளனர். இதன் காரணமாகவே எதிர்க்கட்சித் தலைவர் தேசிய சுதந்திர தின நிகழ்வுகளில் பங்கேற்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. உள்நாட்டில் மாத்திரமின்றி சர்வதேச ரீதியாகவும் இலங்கைக்கு எதிரான சக்திகள் ஒன்று திரள்வதாக அரச தலைவர் கோட்டபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கையின் தேசிய தலைமைத்துவத்துக்கு எதிரான சக்திகள் மிக சூட்சுமமான பல பொய் பிரச்சாரங்களினூடாக மக்களை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்ல முயல்வதாகவும் இது தொடர்பில் மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெற்ற இலங்கையின் 74வது தேசிய சுதந்திர தின நிகழ்வில் கலந்து கொண்டு தேசத்துக்காக உரையாற்றிய போது அரச தலைவர் கோட்டபய ராஜபக்ஷ இந்த விடயத்தை தெரிவித்தார். இதன்போது மேலும் உரையாற்றிய அவர், சில விடயங்களில் உள்நாட்டை போன்று அந்நிய சக்திகளும் உம்மை எதிர்த்து ஒன்று கூடுகின்றன. சில வேளை உங்களது பக்கத்தில் நிகழும் செயல்களெல்லாம் உங்களுக்கு எதிராக நடக்கும் சதியாக தோன்றும் சந்தர்ப்பங்களும் உள்ளன. மக்கள் தலைவர்களிடமிருந்து எதிர்பார்ப்பது இவ்வனைத்து பிரச்சனைகளையும் முகாமைத்துவம் செய்து கொண்டு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதே தவிர பிரச்சனைகளில் இருந்து தப்பி ஓடுவதில்லை. அதற்கு தேவையான ஆக்கமுறையான உளப்பாங்கு அமுலில்
கொண்டிருக்கின்றது. நாடு எதிர்கொள்கின்ற எந்தவொரு சவாலையும் வெற்றி காண்பதற்காக தலைமை தாங்க நான் எப்போதும் தயாராக இருக்கின்றேன். நாட்டுக்கு அந்நிய செலாவணிகளை பெற்றுத்தரும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் எமக்கு பெரிய வளமாக இருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் அவர்கள் நாட்டுக்காக முன்வந்து பெரும் அர்ப்பணிப்புகளை செய்து எமக்கு ஒத்துழைப்பு நல்கியதை நாம் மறக்கவில்லை. அவர்கள் தொடர்ந்து நமது பொருளாதாரத்துக்காக தொடர்ந்து வழங்கும் பலம் மிகவும் பாராட்டத்தக்கதாகும் என்றார். ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவை படுகொலை செய்வதற்கும் அவர் பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சியை அழிப்பதற்கும் முயற்சி எடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த விடயத்தை மிகவும் பொறுப்புடனேயே குறிப்பிடுகின்றேன் என ஜேவிபியின் பிரச்சார செயலாளர் விஜித ஹேரத் தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயகவுக்கு உயிர் அச்சுறுத்தல் உள்ளதென்பதை முட்டை வீச்சு தாக்குதல் சம்பவமும் எடுத்து காட்டுகின்றது. அதனால்தான் அவர் செல்லும் இடங்கள் இலக்கு வைக்கப்படுகின்றன. குறிப்பாக அனுரகுமார திசாநாயகவை கொலை செய்வதற்கும் அவர் பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கும் அரசியலை அழிப்பதற்குமான தேவை மேற்படி எதிராளிகள் குழுவுக்கு உள்ளது. இந்த தகவலை பொறுப்புடன் தான் நான் கூறுகின்றேன். இந்த அச்சுறுத்தலை தடுப்பதற்கு அம்மால் முன்னெடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் மேற்கொள்வோம். அனுரவின் உயிருக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட வேண்டாம் என அரசுக்கு அழுத்தம் கொடுக்கின்றோம். சிலவேளை ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயகவின் உயிருக்கு ஏதாவது நடந்தால் அதற்கு இந்த குண்டர்கள் குழுவை பயன்படுத்தி அரசியல் அதிகார தரப்பு பொறுப்பு கூற வேண்டும். இன்று முட்டை வீச்சு தாக்குதல் நடத்தியவர்கள் நாளை வேறு நடவடிக்கைகளில் இறங்கலாம். எனவேதான் அனுரவை பாதுகாக்குமாறு மக்கள் வலியுறுத்துகின்றனர். எம்முடன் இவ்வாறு மோத வேண்டாம். மோதுவதாக இருந்தால் அரசியல் கொள்கை அடிப்படையில் மோதவும். அதேபோல் முட்டை வீச்சு தாக்குதலால் எமது அரசியல் பயணத்தை நிறுத்தவும் முடியாது என குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய சுமார் 1800 கொள்கலன்கள் கொழும்பு துறைமுகத்தில் தேங்கியுள்ளது. அவற்றில் சுமார் 500 அரிசி கொள்கலன்கள் அடங்கியுள்ளதாக அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் பருப்பு, சீனி, உருளைக்கிழங்கு, வெங்காயம் உள்ளிட்ட மேலும் பல உணவுப் பொருட்கள் அடங்கிய கொள்கலன்களும் தேங்கியுள்ளதாக அரசாங்கத்தினர் குறிப்பிடுகின்றனர். மத்திய வங்கி தலையீடு குறித்து கொள்கலன்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. பெருநாட்டில் இலகு ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 2 விமானிகள் உட்பட 7 பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பெருநாட்டின் நாஸ்கா நகரில் மரியாரிச் விமான நிலையத்திலிருந்து செஸ்னா 207 என்ற இலகு ரக விமானம் புறப்பட்டு சென்றுள்ளது. இதில் நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த 3 சுற்றுலாவாசிகள், சிலி நாட்டைச் சேர்ந்த 2 சுற்றுலாவாசிகள் மற்றும் பெருநாட்டைச் சேர்ந்த 2 விமானிகள் இருந்தனர். இந்த நிலையில் விமானம் திடீரென விபத்துக்குள்ளானது. விமானம் தரையில் மோதி தீப்பிடித்து எரிந்து உள்ளது. இந்த விபத்தில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர்.